இந்த வின் திரைப்படமானது கடந்த ஒரு 3 மாதமாக மிக அதிக பொருட் செலவிலே ரொம்ப ஈஸியாக குயிக்காக எடுத்துள்ளோம் இரவு பகல் பாராமல் உழைத்து எடுத்துள்ளோம் இதில் இதில் எக்காரணத்தை கொண்டும் அனைத்து இதில் நடித்தவர்களும் சரி இதில் பணிபுரிந்தவர்களும் சரி அனைவரும் அருமையாக தொழில்நுட்பத்தோடு இதில் புதுமைகளை சில புகுத்தி மிக அருமையாக நாங்கள் செய்துள்ளார்கள் இந்த திரைப்படம் ஒரு மாணவன் ஒரு கல்லூரி மாணவன் ஒரு பெரிய பணக்கார வாலிபன் இந்த வாலிபன் எவ்வாறு சீரழிகிறான் எந்த அளவுக்கு பணம் இங்கு கெடுக்கிறது இதில் சங்கர் கணேஷ் அவர்கள் பாடியுள்ளார் தேவா அவர்கள் பாடியுள்ளார்கள் ஏஆர் ரகனா அவர்கள் பாடியுள்ளார்கள் உன்னி மேனன் அவர்கள் மற்றும் கானாபாலா அருமையாக பாடி இந்த படத்தை இயக்கியுள்ளார் குட் ஈவினிங் ஐ அம் தினேஷ் நாயர் இந்த வின் படத்தில் வந்து நான் ஜெய் ஆகாஷ் கூட அவர் கம்பெனி போஸ் ஆகி நடிச்சிருக்கேன் அண்ட் இதில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து யுகே முரளி அண்ட் டைரக்டர் வந்து வினோத் குமார் சங்கர் கணேஷ்ஜி ஏஆர் ரானாஜி அண்ட் தேவா சார் சேர்ந்து ஒரு ஒரு பாட்டு பாடியிருக்கேன் வாமுனிமான்னு சொல்லி அந்த சாங் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் சொல்லமா 4 மியூசிக் டைரக்டர் சேர்ந்து ஒரு சாங் பண்ணியிருக்கேன் அதில் வந்து சங்கர் கணேஷ் சார் இந்த சாங்கில் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அதுதான் பெரிய வாழ்க்கைன்னு சொல்கிறேன் அவர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சாரு ரொம்ப நன்றின்னு சொல்லணும் யுகே முரளி அண்ட் வினோத் சார் தேங்க்யூ ஸோ மச் லைவ் ஆன் ஹெவன் நேயர்களுக்கு உங்கள் உதயராகம் யுகே முரளியின் பணிவான வணக்கங்கள் இந்த வின் திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர் நான் ஸோ இந்த படத்தில் வந்துட்டு 5 சாங்ஸ் இருக்குது 5 சாங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாங் வாமுனியமான ஒரு சாங் அதில் வந்து 5 சாங்ஸ் இருக்குது அதில் சாரி 3 மியூசிக் டைரக்டர் பாடியிருக்காங்க ஒன்று வந்துட்டு டாக்டர் சங்கர் கணேஷ் ஒன்று தேவா சார் ஒன்று ஏஆர் ரெஹனா மேடம் 3 பேர் பாடியிருக்காங்க ஒரு சாங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கானாபாலா பாடியிருக்காரு ஒரு சாங் வந்துட்டு உன்னிமேனன் பாடிக்க ஒரு சாங் நான் பாடிக்க ஒரு சாங் பிரசன்னா பாடிக்க 3 பேர் பாடியிருக்காங்க சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இதில் வந்துட்டு ஜெய்யாகாஷ் வந்துட்டு அவரோட அப்பாவாக சங்கரணி சார் ஆக்ட் பண்ணியிருக்காரு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்களோ இந்த திரைப்படம் மூலமாக கண்டிப்பாக எனக்கு ஒரு அந்தஸ்து கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் என் பேர் வினோத் வின் என்ற திரைப்படத்தின் மூலமாக முதன்மையாக இயக்கியுள்ளேன் இதில் ஜெய்யாகாஷ் கதாநாயகனாகவும் நிகிதா மற்றும் கௌசல்யா கதாநாயகனாகவும் நடித்துள்ளார்கள் யுகே முரளி அவர்கள் இணைசமைப்பில் மெர்க்குரி சத்யா அவர்கள் தயாரிப்பில் தேவராஜ் கேமராமேனாகவும் பணிபுரிந்துள்ளார்கள் இது ஒரு லவ் ரொமான்டிக் சப்ஜெக்ட் நன்றி படம் ஒளிப்பதிவாளர் தேவராஜ் பேசுகிறேன் இந்த படத்தை பற்றி சொல்ல போனால் ஒரு கமர்ஷியல் கலந்த ஒரு அருமையான நல்ல தமிழ் மக்களுக்கு பிடிக்கிற ஒரு அருமையான படமாக இருக்குன்னு நம்புகிறேன் மற்றும் இந்த படத்தில் ஹீரோவாக ஜெய்யாகாஷ் நடித்திருக்காங்க அவங்க மறுபடியும் இந்த தமிழ் ஃபீல்டுக்கு ஒரு நல்ல இடத்த பிடிக்கிறதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க மற்றும் இயக்குனர் வினோத் என்னென்ன தேவையோ எல்லோருக்கிட்டையும் அன்பாக பழகி நல்லபடியாக வேலை வாங்கியிருக்காங்க மற்றும் மியூசிக் சாங்குகள் அனைத்தும் இந்த படத்தில் சூப்பர் ஹிட் கோ ஆர்டிஸ்டை சொல்ல போனால் இதில் காமெடிக்குன்னு ஒரு பட்டாளமே இருக்குது மற்றும் சாங் இதில் ஒரு சாங்கை சொல்ல போனால் தேவா சார் மற்றும் ஒரு வெற்றிகரமாக சாங்காக இது எல்லாருமே கொடுத்துருக்காங்க இந்த வின் திரைப்படத்தை சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா வினோத் இந்த படத்தோட இயக்குனர் ஆளினால் வினோத் என்னை வந்து ஃபஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணுறப்ப ஹைதராபாத்தில் அப்போ நான் ஒரு படம் செவன் கேட்டப்பில் படம் பண்ணியிருந்தேன் அதில் முக்கியமாக வந்து ஒரு கேட்டப்புக்காக மொட்டை அடிச்சிருந்தேன் ஸோ அதனால் என்னால் உடனே டேட்ஸ் கொடுக்க முடியாது சொன்னேன் பட் இல்லை நீங்கள் தான் பண்ணணும் நான் உங்களை ஃபஸ்ட்டாக ராமகிருஷ்ணா அகத்யன் சார் டைரக்ஷனில் நான் பண்ண ராமகிருஷ்ணா படத்தை பார்த்துருக்காரு ஸோ அதில் இருக்கிற மாதிரி ஒரு அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேணும் நீங்கள் தான் அதாவது கார்த்திக் சார் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும் உங்களை பார்த்தா கார்த்திக் சார் மாதிரி இருக்குது நீங்கள் தான் பண்ண சொல்லி எனக்காக வெயிட் பண்ணி ஆரம்பித்த இந்த படம் வின் திரைப்படம் ஆக்சுவலி ஏதோ கார்த்திக் சார் மாதிரி இருக்குன்னா இதை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒன்லி லவ் ஸ்டோரி நினச்சி பார்த்தேன் பட் ஆனால் படம் பண்ண பண்ண எல்லா அதாவது நிறைய ஆக்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன் எடுக்க வேண்டிய இருந்துச்சு ஸோ வெரி சேலஞ்சிங் அந்த படத்தோட ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் பண்ணிவிடுவேன் ஹீரோ கேரக்டர் அது எதுக்காகன்றதான் படத்தோட சஸ்பென்ஸு இட்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ ரியல் லைஃப்பில் வந்து நடக்கிற நிறைய விஷயங்களை வந்து பேஸ் பண்ணி பண்ண சப்ஜெக்ட் இந்த வின் படம் அண்டு வின் ஸ்டார் ஜெய் ஆகாஷ் போட்டிருக்காரு நான் ஆக்சுவலி வேணான்னு சொன்னேன் இது போகிறது இல்லை நான் எதுவுமே ஜெயிக்கலை இன்னும் தமிழில் இன்னும் ஜெயிக்கலை மேபி இந்த படத்தோட வின் வின்ன்ற இந்த டைட்டில் அது வந்து
எனக்கு ஒரு வெற்றியை கொடுக்க எதிர்பார்க்குறேன். ஸோ வினோத், எனக்கு ஆசையாக போட்ட அந்த டைட்டில் வின் ஸ்டார்ன்ற வந்து நினைச்சு நிற்கணும். அதுக்கு உங்கள் சப்போர்ட் எனக்கு தேவை. இந்த படம் இவ்வளவுக்கு வளரத்துக்கு காரணமாக இந்த மிஸ்டர் யூகே முரளி, அவர் எப்போ இந்த ப்ராஜெக்டில் என்ட்ரி ஆனாரோ அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு டேக் அப் ஆச்சு. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணார், எவ்வளவோ ரிக்வஸ்ட் பண்ணி இந்த படத்தை வந்து நல்லா கொண்டு வந்திருக்காரு. டெஃபினெட்லி ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜெய் பாலாஜி மூவி மேக்கர்ஸ் அண்ட் மெர்க்ரி மூவி மேக்கர்ஸுக்கு இது ஒரு வெற்றி படம் அமையணும். முரளி சாருக்கு வந்து இது ஒரு வெற்றி படம் அமையணும். ஏற்கனவே இந்த படத்திற்கு எல்லா சாங்ஸுமே சூப்பராக இருக்குது. அதில் முக்கியமாக கானா பாலா பாடின சாங் வந்து என்னுடைய ஃபேவரட் சாங். அண்டு இந்த படத்தை இந்த படத்தோட சாங்ஸை கேட்டுட்டு நானே நிறைய பேருக்கு வந்து முரளி சார் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக முரளி சார் நான் வந்து இன்னும் நிறைய படம் பண்ணுவோம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்டு இன்றைக்கி ஆக்சுவலி இந்த விழாவோட நாயகனே யூகே முரளி சார் தான். ஆல் தி பெஸ்ட். தென் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். அண்ட் கேமராமேன் டீம், இதில் ஒர்க் பண்ண ஹீரோயின்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.